ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் ஸ்பீக் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீடியோ எடிட்டிங் அந்த ஃபோட்டோ எடிட்டிங் அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, லாக்டவுனில் சும்மா தான் இருப்பீங்க, அதனால் எல்லாருக்கிட்டையும் கேட்டோம், அவங்க வந்து எடிட்டிங் சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. அதனால் எல்லாருக்காகவும் ஒரு பயங்கரமாக எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் சொல்லி தரப்போகிறோம். ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நான் தான் சொல்லி தருவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிசியில் தான் ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஆனால் நிறைய பேர்கிட்ட பிசியில் மொபைலாக இருக்குது சொன்னாங்க. ஸோ மொபைல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுவும் வீடியோ வேணாம், ஃபோட்டோலேருந்து நம்ம பிகினர்ஸ்லேருந்து ஃபோட்டோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பிகினர்ஸ்லேருந்து. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்ஸ்டாகிராமில் போடுற அளவுக்கு ஒரு கிளாஸியான ஒரு லுக்கான ஒரு பிக் தான் இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். பயங்கரமாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா லைட் ரூம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கான உள்ள சில எப்படி சொல்கிறது, சில இதெல்லாம் பெய்ட் பண்ணணும், நிறையா பயங்கரமான ஆப்ஷன்ஸ்லாம். ஆனால் நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து லிங்க் தரேன், மோட் ஆப் அதெல்லாம் தரக்கூடாது. ஆனால் நான் உங்களுக்காக தரேன் கீழே லிங்க், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக. இல்லை குரோமில் போய் லைட் ரூம் மோடி எப்பிக்கேன்னு போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு கீழே டேரெக்ட் லிங்க் தரேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆப்க்குள்ளே வந்தாச்சு. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஒரு லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், மோட் ஆப் தான் கொடுக்கூடாது தான் நான் கொடுத்துருக்கேன். சரி, இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுமோ அதை ஓகே கொடுத்து லோடிங் ஆகி வச்சுக்கோங்க. இப்போ ஆல் ஃபோட்டோஸில் போனால் அந்த ஃபோட்டோ எல்லாமே இருக்கும், நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபோட்டோ வந்துடுச்சு, நம்ம எடிட் பண்ண பண்ண போகிற ஃபோட்டோ. இப்போது மேக்ஸிமைஸ் பிரைட்னஸ் வந்து வச்சுக்கோங்க. இப்போ எடிட்டிங் பண்ணும்போது அப்போ அந்த கலர் கரெக்ஷன்லாம் கரெக்டாக வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலக்டிங் இருக்குது, இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ பிரைட்னஸ் அந்த இது வச்சு கிராப்பிங் பண்ணிப்போம். உங்கள் ஃபோட்டோ எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த ஆப்ஜெக்ட் எதை நீங்கள் அந்த சென்டரில் இருக்கும்ல அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரீயில் வச்சு பண்ணுங்கள் இப்போ அந்த லாக் எடுத்துகிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போவோம் இப்போ இந்த இது ஃபில்டர்ஸுக்கு. ஃபில்டர்ஸில் இப்போ நிறைய ஃபில்டர் இருக்கும், அதில் உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ அதை தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் சும்மா ஒரு மூணு ஃபில்டர் வச்சு கட்டுறேன் பாருங்கள். ஃபேவரட்டாகவும் வச்சு ஓகே, ஆர்டிஸ்ட் ஒன். இந்த ஃபோட்டோ அவ்வளோவா இதெல்லாம் செட் ஆகாது. நான் எப்பயுமே இதை வைப்பேன், வின்டேஜ் தான் வைப்பேன். ஸோ அதுக்கு போவோம், இந்த ஆர்டிஸ்டெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இது செட் ஆகுதுன்ட்டு. ஓகே, எல்லாம் கொஞ்சம் இந்த ஃபோட்டோவுக்கு இதுவாக தான் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் நிறையா இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ப்ளூ, பிளாக் அண்ட் ரெட், இது பாருங்கள் க்ரீன் நிறையா இருக்கும், ஆரஞ்சுன்ட்டு. ஓகே, மாடர்ன் வந்துச்சு. மாடர்ன்லாம் ரொம்ப ஆரஞ்சாக தெரியும், லோ லைட் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் இது. ஸோ ஓகே, நான் எனக்கு பிடிச்சதே விண்டேஜ் தான். இதில் வந்து நம்மளுக்கு இது நான் எப்பவுமே சவன் வைப்பேன் எல்லா ஃபோட்டோக்கும், ஓரளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ட்டு. பட் இவன் ஃபோட்டோவுக்கு எது செட் ஆகும், என் வேறு ரொம்ப வெள்ளையாக வேறு இருக்கானா. ஸோ இவனுக்கு டூ கரெக்டாக இருக்கும். டூ இந்த ஆரஞ்சு ஷேட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, இப்போ டூ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இப்போ ஃபில்டரை போட்டாச்சு, இப்போது ஃபில்டர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபோட்டோ பக்காவாக இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ்போசர். எக்ஸ்போசர்னால் என்னென்னா நம்ம ஃபோட்டோவோட அந்த இதுவை ஹைப் பண்ணி காக்கும். இப்போ நம்ம லோ லைட் ஃபோட்டோனால் கம்மியாக வச்சுக்கலாம், ஆனால் நம்ம எப்பவுமே ஒரு மீடியம் ரேஞ்சில் வச்சுக்கலாம், அதிகமாக இருக்கக்கூடாது. ஃபேஸை மட்டும் வேணுமா மேனுவலாக நம்மளே கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த ப்ரொவைசரத்து இந்த கேர்வுன்னு இருக்குல்ல அதை கொடுத்து லைட் இது பண்ணிக்கோங்க. கான்ட்ரஸ்ட்னா உங்களுக்கே தெரியும், எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி காட்டும் அந்த ஆரஞ்சு அதெல்லாம். ஸோ அதை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. எடிட்டிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கணும், ஏன்னா பேக்ரவுண்டு நல்லாவே தெரியாது. இப்போயே உங்களுக்கே தெரியும் பாருங்கள், பேக்ரவுண்டே பார்த்துட்ருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கேன், இப்போ கம்மி பண்ணுவோம். பேக்ரவுண்ட் நல்லா தெரியும், பேக்ரவுண்டு எப்பவுமே கம்மியாகவே. சில ஃபோட்டோஸ்க்கு மட்டும்தான் அதெல்லாம் தேவைப்படும் அந்த அதிகமாக வைக்கிறது. ஸோ ஷேடோ உங்களுக்கு ஃபோட்டோ கருப்பாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ ஒயிட்டாக இருக்கிறதுனால ஷேடோலாம் தேவைப்படுது. ஒயிட்ஸும் கம்மி இல்லைனா ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். பிளாக் எப்பவும் போல் கொஞ்சம் அதிகமாக வச்சுப்போம், ரொம்ப கீழே போயிட்டு கேவலமாகிடும். ஸோ நெக்ஸ்ட் டெம்ப்ரேச்சர் வந்து அவ்வளோவா நம்மளுக்கு தேவைப்படாது இந்த ஃபோட்டோவுக்கு, ஏன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ரொம்ப இதுவான இது தான். நார்மல் எப்படி சொல்கிறது,
நார்மலாக டெம்பரேச்சர் தான் இருக்குது. இதை கம்மி பண்ணாலும் அசிங்கமாயிடும், அதிகம் பண்ணாலும் கேவலமாகிடும். ஸோ இந்த டெம்பரேச்சர்ஸ்லாம் அப்படியே விட்டுட்டு அடுத்ததுக்கு போவோம். டெக்ஸ்சர்னால் உங்களோட ஃபோட்டோட அந்த குவாலிட்டி இந்த இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். உங்கள் ஃபோட்டோ ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ வேணால் டெக்ஸ்சர் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கிளாரிட்டி போவோம். கிளாரிட்டி வந்து ஃபோட்டோட கிளாரிட்டி, அதையும் நார்மலாகவே வச்சுக்கோங்க. ஃபோட்டோக்கு ஏற்ற மாரி டிஎன்ஸ்லாம் அதெல்லாம் நார்மலாக வச்சுக்கோங்க, அது பக்கமே போயிடாதீங்க. ஸோ விண்டேஜ் ஒரு மெயினான பாட்டுங்களாக இருக்கும். விண்டேஜ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கொஞ்சம் கீழே ஒரு 46 அந்தமாரி அந்த உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாரி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா கூட ஓகே தான், ஜஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஃபோட்டோக்கு ஏற்ற மாரி எடுத்துன்னு வந்துக்கோங்க. எடுத்துன்னு வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த ஃபெதர், இந்த ரெண்டு கார்னரையும் பார்த்துக்கணும். இந்த ஃபெதரை வச்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப எடுத்துருந்தீங்க இந்தமாரி கேவலம் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஆனால் நம்ம ஃபேஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்கான மாதிரி இருக்கும், அதுக்கு தான் இந்த ரவுண்ட்னஸ். நம்ம ஃபேஸுக்கு மட்டும் இந்த ரவுண்ட்னஸை வந்து பக்காவாக கொடுக்கணும். இப்போ ஃபெதரை கரெக்ட் பண்ணிட்டு ஓகே, இப்போ ரவுண்ட்னஸ் வந்துச்சு, ஃபேஸை மட்டும் பாருங்கள். இப்போ ஃபேஸுக்கு எந்த ரவுண்ட்னஸ், அதேமாரி விண்டேஜும் சுற்றி இருக்கணும். ஸோ ஃபேஸுக்கு இப்போ கொஞ்சம் வெள்ளையான மாதிரி இருக்குது. ஓகே, ஹைலைட்ஸ் அடுத்து ஹைலைட்ஸ் பார்க்கும்போது தேவையில்ல. அப்புறம் இந்த கிரெயின் அமௌண்ட் நிறைய பேருக்கு தெரியல, இதோட அருமை. ரொம்பவே செம்மையான ஒரு எஃபெக்ட் தான் அது. அது இந்த ஃபோட்டோக்கு இப்போதைக்கு தேவையில்ல, சும்மா வேணால் வச்சு வேணால் காட்டுறேன். இதை கிரெயின் அமௌண்ட்னால் என்னென்னா, இப்போ நான் சும்மா ஒரு 50 வைக்கிறேன், 50 வச்சு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு 480p வச்சு பாருங்கள் இந்த வீடியோ, அப்புறம் தான் கிரெயின் அமௌண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், அது ஒரு செம்மையான ஒரு விண்டேஜ் ஃபோட்டோ நான் உங்களுக்கு ஒன்று எடிட் பண்ணி காட்டுறேன். விண்டேஜ் ஃபோட்டோஸ்க்கெலாம் வச்சா ரொம்பவே பக்கமாக இருக்கும் இந்த கிரெயின் அமௌண்ட். இது கிரெயின் அமௌண்ட்டோட சைஸ் அந்த ரஃப்னஸ் இதெல்லாம் ஆட்டோலேயும் இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம ஷார்ப்னஸ், நாய்ஸ் ரெடக்ஷன்லாம் இருக்குது. நாய்ஸ் ரெடக்ஷன்லாம் இருக்குமே கொஞ்சம் வைப்பேன். ஓகே, ஷார்ப்னஸ்லாம் போக தேவையில்ல. ஓகே, லைட்டாக வச்சுட்டு மீதி தூம் போக தேவையில்ல, எல்லாம் பக்கம் இருக்குது ஃபோட்டோ. ஓகே, ஜூம் பண்ணி போது இப்போ இந்த ரிமூவ் குரோமேட்டிக் அப்சர்வேஷனை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன்லாம், இப்போ நீங்கள் ஒரு கேமராவில் எடுக்கிறீங்கன்னா எந்த கேமராவில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அந்த லென்ஸ் கரெக்ஷன் நம்மளே மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறையா இருக்கா, இப்போ நான் ஆப்பிள் கொடுக்குறேன். ஆனால் ஆப்பிள் வந்து முக்கால்வாசி செல்ஃபியில் எடுக்கிற ஃபோட்டோக்குறீங்க, அப்போ தான் அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பல்காக காட்டும். இப்போ பாருங்கள், ஆப்பிள் கொடுத்தோன்னே நல்லா ஃபோட்டோவை பாருங்கள். பட் கேனன் கொடுத்தா ஒளி ஆயிடுச்சு. இந்தமாரி நேரடியாக நம்ம இன்னொருத்தவங்க எடுக்கும்போது கேனன்னே கொடுங்க, ஒரு கேமரா லுக் கிடைக்கும். அப்புறம் இது இந்த டிஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் அந்த லென்ஸோட கரெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல, அவங்களே நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அடுத்து இதெல்லாம் நீங்கள் கையே வைக்கணும் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் அந்த ஃபோட்டோவோட இதுவே கெடுத்துடும். கொஞ்சம் கேவலமாக இந்த குழந்தைங்க பண்ணுற மாதிரி எடுத்தமாரி வளர்ச்சி, இந்த வெட்டிகள், இதுக்கெலாம் வேறு எதனா ஃபோட்டோக்கு தான் பண்ணணும். இந்தமாரி ஃபோட்டோக்கெலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஸோ அடுத்த லாஸ்ட்டாக இந்தமாரி அவங்களே மேனுவலாக கொடுத்துருக்க அந்த கலர்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்மளோட கலர்ஸ் இவ்வளோ நேரம் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஓகே, அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. இப்போ நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் என் ஃபேஸ் கொஞ்சம் ஒரு அந்த விண்டேஜ் போட்டதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதனால் அந்த செலெக்ஷன் இப்போ தான் இது ப்ளஸ் கொடுத்து அந்த ரவுண்டானா இருக்குல்ல அது கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா இங்கே நம்ம உங்கள் ஃபேஸ் அந்த கரெக்டாக எந்த இடத்துல பிரைட்னஸ் சேர்த்த போகிறீங்களோ, அதான் எந்த இடத்துல வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து கரெக்டாக அந்த ரவுண்டான ஒரு லெஃப்ட்டு இல்லை ரைட்டு ஈத்திங்கன்னா வந்துடும். அது எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம கீழே ஈத்துக்கலாம், மேலேயும் ஈத்து பக்கா வச்சுட்டு. இப்போ நம்ம எக்ஸ்போசர் அந்தமாரி, இப்போ ஹைலைட்ஸ் லைட்டாக ஏற்றிப்போம், எக்ஸ்போசர்லாம் அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஏற்றிப்போம். ஏற்றிக்கிட்டு ரொம்பவும் ஏற்றக்கூடாது, கம்மியாகவும் ஏற்றக்கூடாது, லைட்டாக. ஆ ஓகே, இப்போ கொஞ்சம் பக்காவாக இருக்குது ஃபோட்டோ, ஜூம் பண்ணி பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ப்ளரி மோடில் இருக்குது, இருங்க அது ஃபிட் ஆகிறது கொஞ்சம் 2 செகண்ட்ஸ். பக்கா இப்போ நம்ம ஃபோட்டோ பக்காவாகிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் இப்போ பிகினர்ஸ்க்கு சொல்லித்தந்த இந்த எஃபெக்ட்ஸ் தான். ஒரு இன்ஸ்டாகிராமில் போட ஒரு பக்காவான ஒரு பிக் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ இதை சேவ் பண்ணுவோம். இதில் நம்ம க்ரியேட்டிவ் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம மேலே இருக்கும், இதெல்லாம் விட்டுடலாம். இதெல்லாம் வேணாம்,
நான் அந்த ஷேர் பட்டன் கொடுத்து சேவ் டு டிவைஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே வந்துடுச்சு சீக்கிரமாகவே. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எடிட்டிங் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்திருக்கும். அதில் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்டுருந்தா சாரி, அடுத்து எதுவும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். மைக் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ வீடியோ மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் பயங்கரமாக எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுலாம் சொல்லித்தரோம். அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ இன்னும் நிறைய வீடியோங்களால் போட முடியும். அப்புறம் இந்த வீடியோ அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு. அடுத்த வீடியோ நாங்கள் எந்த ஃபோட்டோ எப்படி எந்த லுக்கில் நாங்கள் எவிட்டர் அந்த மாதிரி எப்படி நாங்கள் எடிட் பண்ணுறதுன்றது நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதையும் வீடியோ பண்ணி போடுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோ முடிஞ்சுது, அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். இது உங்கள் தமிழ் ஸ்பீக் சேனல்.